हाई हलो फ्रेंड्स, वेलकम टू अम्मा सोना समेल। इनकी मलाई ब्रेड डेसर्ट एप्ली पाकपो रोम रोम टेस्टिया रोमे साफ्टा चिल्लन वायल वो अब करेज रोमे सूपर वांग नम्बर एप्ली पाकल इतमी और पात्र नम्बर कल लिटर पाले वो काय वेकल ना वो कल लिटर पाल का पाल ना ये काचन पाला प्रच्न पाल ना सूडान अंजु टेबल स्पून सक आड पड़ी अंजु टेबल स्पून सको अल्व इनि करक्टा अब सपोज एक्स्ट्रा वे आड पड़ी करें कमिया आड पड़ी करें पाल और सैडुटो अद टय रे टेबल स्पून कॉर्नफ्लोर कुछ ती ऊती ना मिक्स पड़ी करमारी चिना चिना कटिकल इलाव स्मूत मिक्स पड़ी नम्बर कॉर्नफ्लोरे नम्बर पालोड आड पड़ा பாலோட ஆட் பண்ண உடனே நம்ம mix பண்ணிரணும் இல்லனா சீக்கிரமா நமக்கு கெட்டி தன்மை ஆக ஆரம்பிச்சிரும் பாருங்க இப்பவே நமக்கு கொஞ்சம் திக் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா mix பண்ணதுக்கு அப்புறமா 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நான் மிக்ஸி ஜார்ல மாத்தி பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிரெட்ட வந்து இந்த பிரெட் தூளை வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் பால் காஞ்சிட்டு இருக்கு பாருங்க அதோட சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் இதுவும் கட்டி தன்மை ஆக விடாம அளவுக்கு நம்ம வந்து mix பண்ணிக்கணும் ஸ்மூத்தா இது நல்லா ஸ்மூத்தா mix பண்ணதுக்கு அப்புறமா ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் தூளா ஆட் பண்ணிக்கிறங்க ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்தோம்னா நமக்கு ஏலக்காயில உள்ள அந்த தோல் இருக்கும் தோல் இல்லாம நம்ம சேர்த்துக்கலாம் அப்பதான் நமக்கு டெசர்ட் சாப்பிடும்போது நல்லா ஸ்மூத்தா இருக்கும் இப்போ வந்து இத நல்லா காய்ச்சனதுக்கு அப்புறமா இத ரூம் டெம்பரேச்சருக்கு வர விட்டுறலாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் வந்ததுக்கு அப்புறமா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த சின்ன சின்ன பவுல்ஸ்ல வந்து நம்ம அரைவாசி தான் ஊத்துணும் ஃபுல்லா ஊத்திர கூடாது நம்ம அரைவாசிக்கு ஊத்துனாதான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும் இப்போ வந்து இத ஊத்துனதுக்கு அப்புறமா நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு இத நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்க போறேன் அலுமினியம் ஃபாயில் இல்லாட்டினா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை சின்ன சின்ன தட்டுகள் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிறோங்க 2 மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா செட் ஆகிருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஜில்லுன்னு வேறு இருக்கும் இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி அகலமான கடாயாக எடுத்துட்டு அந்த அகலமான கடாயில் நம்ம வந்து கால் லிட்டர் பால் வந்து திரும்பி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதே சமயத்தில் மில்க் மேடு வந்து 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேடு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் மில்க் மேடு ஆட் பண்ணதுனால நான் வந்து சுகர் எதுவுமே இனிப்புக்காக ஆட் பண்ணலை ஏன்னா மில்க் மேட்லேயே நம்மளுக்கு இனிப்பு இருக்கும் அதனால நான் இனிப்பு ஆட் பண்ணலை நீங்கள் மில்க் மேடு ஆட் பண்ணலைன்னா நம்ம வந்து நீங்கள் சர்க்கரை வந்து இன்னி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறங்க இப்போ சர்க்கரையை நம்ம வந்து மில்க் மேடை ஆட் பண்ணியாச்சு மில்க் மேடை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பாலும் நம்மளுக்கு லைட்டாக கொதிச்சு வருது அதே சமயத்தில் நான் வந்து பாதாம் மிக்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஆடை படிஞ்சு வந்துட்டே இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கடாயாக எடுத்துக்கிறேங்கன்னு சொன்னேன் நீங்கள் கடாயை எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம வந்து காரம் எதுவுமே யூஸ் பண்ணாத கடாயாக நீங்கள் எடுத்துக்கிறேங்க இப்போ நல்லா ஆடை படிஞ்சு எல்லாம் வந்துருச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்த நம்மளுக்கு நல்லா செட் ஆகி வந்துருச்சு இப்போ பாதாம் மிக்ஸோட பாலையும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கிட்டேன் இதுவும் நம்மளுக்கு நல்லா செட் ஆகிருச்சு பாருங்கள் இப்போ நான் ஸ்பூன் வச்சு தொட்டு பார்க்கும்போது நல்லா செட் ஆகிருச்சு அதே சமயத்தில் நல்லா சில்லுன்னு இருக்குது இப்போ பாதாம் பாலையும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துட்டேன் அதுவும் நல்லா சில்லுன்னு இருக்குது இப்போ வந்து நான் ஏன் அரைவாசி நான் வந்து நான் உங்களுக்கு வந்து சேர்க்க சொன்னேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பாதாம் பாலை வந்து மேலே வந்து நம்ம ஊற்றணுங்கிறக்காக தான் நான் அரைவாசி நான் வந்து செட் பண்ண சொன்னேன் இப்போ நம்ம வந்து பாதாம் பாலை வந்து திரும்பி நம்ம வந்து ஊற்றியாச்சு ஊற்றுனதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி பாதாமும் பிஸ்தாவும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மேலே தூவிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மேலே தூவிட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது வீட்டில் நம்ம யாராவது கெஸ்ட்டு வராங்க நம்ம கொடுக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது இப்போ குழந்தைங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் வருதுன்னா இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன கப்ஸில் நீங்கள் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த மாதிரி செட் ஆக வச்சு இந்த மாதிரி நீங்கள் பாதாம் இதெல்லாம் மிக்ஸ் எல்லாம் ஊற்றி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ